இயேசு அதிகாரியின் மகனை குணமாக்குதல். யோவான் 4:43-53. இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரில் மதிப்பில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபொழுது எருசலேமில் பண்டிகையின் பொழுது அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே அரசு அதிகாரியின் மகன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் மரண வேதனைக்குள்ளாயிருந்த தன் மகனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரிடம் மன்றாடினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆண்டவரே என்ற அரசனின் மனிதன், என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் உயிர் வாழ்வான் என்றார். அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகும்பொழுது அவனுடைய வேலைக்காரர் அவனுக்கு எதிரே வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்துக் கொண்டான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7 மணி நேரத்தில் காய்ச்சல் அவனை விட்டகன்றது என்றார்கள். இயேசு தன்னுடனே, உன் குமாரன் உயிர் வாழ்வான் என்று சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் உணர்ந்தான். அவனும் அவன் குடும்பத்தார் அனைவரும் விசுவாசித்தார்கள்.